டிசம்பர் 16 மார்கழி ஒன்றாந்தேதி மார்கழி ஒன்றாந்தேதி மார்கழி பறக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மார்கழி ஒன்றுக்கு வந்து வெண்பொங்கல் பண்ண போகிறோம். வெண்பொங்கல் ஃபஸ்ட்டு நாளாக இருக்கனால ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலாம். திருக்கணும் ஏதாவது திருக்கணும் வச்சுட்டு ஆண்டாளுக்கு நைவேத்தியம். வெண்பொங்கல் மஸ்ட். வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பைத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, உப்பு, கருவேப்பிலை. இந்த குக்கரில் வைக்கிறதா ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து 4 கிளாஸ் பருப்பு, அரை கிளாஸ் இல்லையா 2, ஸோ 6 கிளாஸ் ஜலம் விட்டு வைக்கணும். வெங்கலப்பானையில் பண்ணுறதா இருந்தால் ஆல்மோஸ்ட் அதே அளவு தான் ஆகும். அப்பப்போ வேணும்போது கூட விட்டுக்கலாம், ஒன்றும் இதாகல. அதேமாதிரி 5 கிளாஸ் ஜலத்தை விட்டுக்கலாம் விட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு நல்லா கலைஞ்சிக்கிறேன். காலங்காத்தால் சீக்கிரம் இருந்துட்டு முன்னாடி பெண்பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு ஆண்டாளுக்கு வைக்கிறது இவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குல்ல. 4:30 மணிக்கு எந்தோம், 6 மணிக்கு பிரசாதம் பெருமாளுக்கு வச்சிருந்தோம். ஆக்சுவலாக 5 மணிக்கு முன்னாடி வச்சா விசேஷம், அவ்வளோ முடியலாட கூட அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு. மார்கழி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் இரவு பொழுது, தேவர்களுக்கு இரவு பொழுது, தையிலேருந்து ஆணி வரைக்கும் பகல் பொழுது. அதுவும் இந்த மார்கழி அப்படிங்கிறது வந்து இரவோட இறுதிப்பகுதி. இரவோட இறுதிப்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோ, நம்ம கணக்கில் பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தம். நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு வருஷம் வந்து அவளுக்கு வந்து ஒரு நாள் பொழுது இல்லையா. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து சூரிய உதயத்துக்கு 1:30 நேரத்துக்கு முன்னால், 6 மணி உதயம் அப்படின்னா 4:30 மணி எந்திருந்தோம். எந்திருந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதத்தை காமிச்சிட்டு பெருமாளையும் நினச்சிட்டுக்கலாம், ஆண்டாளையும் நினச்சிக்கலாம், ஆண்டாள் பாசுரங்கள் படிக்கலாம், கிருஷ்ணனை பற்றி நினச்சிக்கலாம். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப விசேஷம். நினச்சேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சீக்கிரம் எழுந்துக்கிறது வந்து பெருமாள் பற்றி சொல்லாமே ஜென்ரலாக எவ்வளோ பெனிஃபிட் ஆகுதுன்றது வந்து நம்ம தனியாக வீடியோ போடணும். மார்கழியில் வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து பெருமாள் சேவிக்கிறது வந்து அஸ்வமேத யாகம் பண்ணிய பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து புதுசாக யாராவது தெரியாத பார்க்கறவங்க கூட ஆண்டாளை பற்றியே சொல்லுங்களேன். ஆண்டாள் பற்றி ஃபஸ்ட்டு நினச்சிப்போம். அவள் ஆண்டாளை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஆசை வந்துடும், பண்ணணும் நம்மளும் பண்ணணும்னு. ஸோ ஆண்டாள் கதையை சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டாள் கதை சொல்லுவா? ஆமாம், பாஸ்டர் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். ஆண்டாள் அவதரித்த கதை சொல்லுவா? இந்த ஆண்டாள் ஆண்டாள் பிராட்டி வந்து சீதா பிராட்டியோட ஒப்பிடலாம். ஆமாம், அதே மாதிரி சீதாவுடைய அப்பாவுக்கும் இந்த ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை பெரியாழ்வாருக்கும் நிறைய ஒற்றுமையும் உண்டு. அது எப்படின்னா, ஜனக மகாராஜா, இந்த ஜனக மகாராஜா அப்படிங்கிறவர் வந்து கர்மயோகி, கர்மயோகத்தில் சித்தி அடைந்தவர் இந்த ஜனக மகாராஜா. அதே மாதிரி ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்த பெரியாழ்வார் வந்து பக்தி யோகி, பக்தியிலேயே பாமாலையும் பூமாலையும் வடபத்திர சாயி பெருமாளுக்கு சூட்டி சித்தி அடைந்தவர். அவர் வந்து கர்மயோகி, இவர் வந்து பக்தி யோகி. சீதாவும் பூமியிலேருந்து தான் கிடச்சா ஜனக மகாராஜாக்கு. அதே மாதிரி துளசி மாடத்து பக்கத்தில் பூமியிலேருந்து அவதரித்தவள் தான் ஆண்டாள். சீதாவும் நல்ல நெறி, மக்களுக்கு நல்ல நெறியை கொடுத்து வாழ்க்கை எப்படி ஒரு வாழ்வு அப்படின்னா எப்படி வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு இருந்து காமிச்சிட்டு போனான். அதே மாதிரி ஆண்டாளும் தான் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு போனான். அது மாதிரி ரெண்டு பேருக்குமே, சீதாவுக்கும் ஆண்டாளுக்கும் ஒற்றுமை நிறைய உண்டு. ஜனக மகாராஜா உழுதுன்னு இருக்கும்போது யாகசாலை பண்ணுறதுக்காக நிலத்தை உழுகும்போது அதிலிருந்து ஒரு அழகிய பெண் குழந்தை அவதரித்ததா, அதுக்கு வந்து சீதா அப்படின்னு பேர் வச்சார். சீதா அப்படிங்கிறது வந்து நிலத்தில் உழுறோம் இல்லையா, உழுகும்போது நேர் கோடு வருமே, அதுக்கு பேர் வந்து ஃபரோ. அதோட சான்ஸ்கிரிட்டில் அதுக்கு பேர் வந்து சீதா. கன்னடத்தில் வந்து சீதான்னு சொல்லுவோம், சீதானா நேரில் போகிறதுக்கு. நேர் வழி பாதை, நிலத்தில் உழுவோம் இல்லையா, நேர் கூட போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சீதான்னு பேர். அது மாதிரி கோதை அப்படின்னு பேர் வச்சார் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு. கோதை அப்படின்னா பூமியிலேருந்து அவதரித்தவள். ஸோ ஆண்டாள் வந்து சீதா பிராட்டிக்கு ஒப்புமையாக சொல்லுவா. இந்த ஆண்டாள் வந்து இந்த மாதிரி அவதரிக்கிறா, பெரியாழ்வார் அந்த பொண்ணை அறுத்து வளர்க்குறா, தனக்கு தெரிஞ்ச பக்தியையும்
ஞானத்தையும் தமிழையும் ஊட்டி வளர்க்கிறார் பெரியாழ்வார். தன்னுடைய தந்தை சொல்கிற கதைகள்லாம் கேட்டு 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 பக்தியில் ஒரு ஆர்வம் வருது அந்த குழந்தைக்கு. ஒரு சமயத்தில் பார்க்கும்போது பெருமாளை பற்றியே நினச்சிட்டு இருக்கான், பெருமாளை நினச்சிட்டே வளர்கிறான். அப்படி இருக்கும்போது என்னாருது, ஒரு நாள் பொங்குறது, அங்கே வந்து வல்லபதேவர் பாண்டியன் அந்த தேசத்தில், அந்த பாண்டியன் வந்து ஒரு போட்டி வைக்கிறார், தனக்கு சந்தேகத்தை தன்னோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவாளுக்கு மரியாதை செலுத்துறதா சொல்லியிருக்கார். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது வந்து இந்த கோதை அவருடைய தந்தை பெரியாழ்வார். அவர் பேர் வந்து பட்டர்பிரான். அவர் தீர்த்து வைக்கிறார். அன்னைக்கு வந்து மரியாதை பண்ணுறார் பாண்டிய மகாராஜா. யானை மேலே ஊர்வலம், யானை மேலே ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது பெருமாளுடைய அழகிய காட்சியை பார்க்குறார் பட்டர்பிரான். பார்த்துட்டு பெருமாள் மேலே கண்ணு பற்றுமோ, யாராவது கண் பற்றுவாளோ பெருமாளை பார்த்து அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். பெருமாளை பார்த்து பெருமாளை வந்து கண் பற்றுமோ அப்படின்னு பயந்து பல்லாண்டு வாழணும் இந்த பெருமாள் அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். ஆமாம், அதுலேருந்து தான் அந்த பட்டபிரானுக்கு பெரியாழ்வார்னு வந்தது. 12 ஆழ்வார்கள் இருந்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆரம்பிக்கிறது பெரியாழ்வார் ஸ்லோகத்தில் தான். அதுக்கு பெரியாழ்வார்னு பெயர் கொடுத்து நம்ம வந்து கௌரவிச்சோம். அந்த பெரியாழ்வார் தன்னுடைய பக்தி ஞானத்தை இந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்க்குறார். பிற்காலத்தில் அந்த குழந்தையும் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார்களில் உருவெடுக்கிறார் அந்த ஆண்டாள், அந்த சிறுமி. அது அந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் வட்டபத்ர சாயின்னு பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவிலில் பெரியாழ்வாரோடைய கைங்கரியம் வந்து தன்னுடைய தோட்டத்தில் நந்தவனத்தில் வளர்ந்த துளசியை பறித்து டெய்லி அண்டளந்த துளசியில் மாலை பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது. பாமாலையும் பூமாலையும் சூட்டுவது ஒரு கைங்கரியமாக பண்ணிகிட்டு இருக்கார் பெரியாழ்வார். இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த குழந்தை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கான். பார்த்துன்னு என்ன பண்ணுறா, இதோடைய கம்பீரத்திலையும் இந்த மாலையோடைய வசீகரத்திலையும் மயங்கி தான் வந்து போட்டுண்டு அழகு பார்த்துக்கிறான். இது அவ அப்பாவுக்கு தெரியாது. அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, துளசியை பறிக்கிறார் இல்லையா, துளசியை பறிக்கும்போது முகக்கவசம் அணிஞ்சுன்னு தான் பறிப்பாராம். ஏன்னா அந்த துளசியோட வாசனை வந்து நம்ம வந்து முகர்ந்துடக்கூடாதான். அவர் பறிக்கும்போது அந்த வாசனை வந்து நம்ம முகர்ந்துட்டோம் அப்படின்னா பெருமாளுக்கு நம்ம முகர்ந்த வாசனையை முகர்ந்த துளசியை போடப்படாது அப்படின்னு மூக்கில் வந்து துணி கட்டின்னு தான் பறிப்பாராம். அவ்வளவு துளசி வந்து புனிதமான துளசியை பெருமாளுக்கு போடணும் அப்படின்னு. ஆனால் அவருடைய குழந்தை அந்த மாலையவே தானே சூட்டிண்டு அந்த பூக்கடையில் வச்சுருவாங்களா அப்பாவுக்கு தெரியாமல் அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் என்னாருது, பெருமாளுக்கு போடுறதுக்காக சன்னதியில் மாலை எடுக்கிறார். எடுத்தா ஒரு பெண்ணோட கூந்தல், ஒரு முடி வந்து அந்த துளசி மாலையில் தென்படுறது அவருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப பத பதச்சது நெஞ்சம். ஏன்னா அது வாசனையை கூட நுகர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர், இதில் வந்து ஒரு முடி இருக்கே அப்படின்னு அன்னைக்கு மாலையே போடாமல் வந்து படுத்துன்றார் ஆற்றுல. அடுத்த நாள் பார்த்துறார் ஆண்டாள் வந்து தன்னோட மாலை, அந்த மாலையை பறித்த மாலையை தான் போட்டு அழகு பார்த்துண்டு அதை எடுத்து பூக்கூடையில் வைக்கிறத பார்த்துட்றார் பெரியாழ்வார். பார்த்து அவளை வந்து திட்டி படுத்துன்றார் சாப்பிடாம. அப்போது கனவுல வர்றார் பெருமாள். வந்து என்ன, எனக்கு இன்றைக்கி மாலையே போடலையே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறார். அப்போ வந்து பெருமாள் சொல்கிறார், இல்லை எனக்கு அந்த மாலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ சூடி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த மாலை தான் வேணும், அப்படியே பண்ணட்டும் ஆண்டாள் அப்படியே பண்ணட்டும் அப்படிங்கிறார். அப்போ அவர் கண்ணெல்லாம் தண்ணு பெரியாழ்வார். அதிலிருந்து தான் அந்த ஆண்டாளுக்கு வந்து சூடி கொடுத்த சுடற்கொடியாள் அப்படின்னு பேர். தன் தான் சூடி அந்த மாலையை பெருமாளுக்கு கொடுத்தனால சூடி கொடுத்த சுடற்கொடியாள் அப்படின்னு பேர். இப்படியே வளர்ற ஆண்டாள் அவளுக்கு திருமணம் பண்ணணா அப்படின்னு நினைக்கும்போது அப்பா கேட்குறார், யார் அவனுக்கு வந்து பிடிச்சிருக்குங்கும்போது, நான் வந்து
மானிடர்களுக்கு வாக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு 108 திருப்பதிகளில் எனக்கு எல்லா திருப்பதியை பற்றியும் எனக்கு வந்து விளக்குங்கோ அப்படின்னு அப்பாட்ட கேட்குறார். அப்பா வந்து 108 திவ்ய தேசம் திருப்பதியை பற்றி வர்ணிக்கிறார். அப்படியே வர்ணிச்சுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ரீரங்கனை பற்றி ரொம்ப மனசு வந்து லயிச்சிருது ஆண்டாளுக்கு. தான் வந்து ஸ்ரீரங்க பெருமாளுக்கே வாழ்க்கைப்படுற மாதிரி நினச்சிக்கிறார். ஸ்ரீவல்லிபுத்தூர் இருக்கிற பெருமாளை வந்து பெருமாள் ஸ்தலத்தை வந்து வடபத்ர சாஹிப் பெருமாள் ஸ்தலத்தை வந்து நந்தகோபுரோட மனையாக நினச்சிண்டு தோழியர் தன்னை எல்லாம் வந்து ஆயர்பாடி கோபியராக நினச்சிண்டு அங்கே இருக்கிற பெருமாளை கிருஷ்ணனை நினச்சிண்டு 30 பாசனம் எழுதுகிறான். அதுக்கப்புறம் அந்த 30 பாசனம் திருப்பாவைக்கு அப்புறம் 143 பாடல் தனியாக பாடல், அது வந்து நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லுவோம், அதையும் பாடுறான். இப்போ அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிடுறது. எப்படி பெருமாளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இவ்வளோ மானிட பெண் இல்லையா, எப்படி பெருமாளுக்கு எப்படி பண்ணி வைக்கிறது, அவருக்கு கையும் உள்ள காலும் உள்ள எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஸ்ரீரங்க பெருமாள் ரங்கநாத பெருமாள் கனவுல வர்றார். வந்துட்டு ஒரு நாளை சொல்லிட்டு இந்த நாள் நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டாளை கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். அதே நாள் வல்லவதேவ பாண்டியன், எந்த வல்லவதேவ பாண்டியன் வந்து பெரியாள் வர கௌரவிச்சானோ அதே பாண்டியனுக்கு அவனுக்கும் கனவுல வர்றார். ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் வர்ற வழியெல்லாம் தோரணம், பூ தோரணம், அந்த அந்த வீதியெல்லாம் அலம்பி பூ தோரணம் மேல வாத்தியம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆண்டாள் பெரியாழ்வார் வீட்டிலேருந்து ஆண்டாள் அழைச்சின்னு வாங்கும் அப்படின்னு வல்லபதேவ பாண்டியனுக்கும் ஒரு உத்தரவு பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள். அப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாருக்கும் எல்லார் கனவுலையும் வந்து இது மேலதாளம் பாட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பெருமாள் அவளுக்கும் சொல்லிடுறார். இவருக்கு சொன்னது அவளுக்கு தெரியாது, அவளுக்கு சொன்னது இவளுக்கு தெரியாது. காலம்பரை எந்திருந்தா எல்லாம் ரெடி. பெரியாழ்வாருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. தனக்கு மட்டும்தான் சொப்பனம் வந்தது நினச்சிட்டுருக்கார், பாண்டிய மன்னனுக்கே அந்த சொப்பனம் வந்திருக்கு. பாண்டிய மன்னன் அடுத்த நாள் காலம்பரை சீவல்லிபுத்தூரில் இருக்கான். பணியாளர்கள்லாம் வந்தாச்சு, எல்லாம் ரெடி. ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் வீதியெல்லாம் அலம்பி விட்டாச்சு, தோரணம் மேலதாள வாத்தியம் எல்லாம் ரெடி. ஆண்டாள் அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு எப்படி வரமோ அதே மாதிரி அலங்கரிச்சு நேர வரா பல்லக்கு ரெடி, பல்லக்கில் ஏறி உட்கார்றா. அப்படியே ஸ்ரீரங்கம் வரா. ஸ்ரீரங்கம் அங்கே பல்லக்கில் வந்துட்டே இருக்கும்போது ஸ்ரீவல்லிபுத்தூர் தோழிகள்லாம் பாடின்னு வரா, ஆண்டாள் வந்தாள், கோதை வந்தாள், பெரியாழ்வாரின் புதல்வி வந்தாள், சூடி கொடுத்த சுடர்கொடி வந்தாள் அப்படின்னு கட்டியம் பாடிண்டே போகிறான். ஸ்ரீரங்கம் எல்லையில் இறங்குறா. யாரு? ஆண்டாள். ஆண்டாள் நினைக்கிறா, என்னைய தேடணும், என்னைய கண்டுபிடிக்கணும், என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி காடு மேடு மலையெல்லாம் நடந்த இந்த பாதத்துக்கு நான் வந்து கைங்கரியம் பண்ணணும். அதாவது ராமாவதாரத்தை சொல்கிறான், சீத்தையை கம்பேர் பண்ணிக்கிறான், தன்னை வந்து சீத்தையோட கம்பேர் பண்ணிக்கிறான். அதை தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா. நினச்சிண்டு அங்கேருந்து நடக்கணும்னு முடிவு பண்ணுறான். பல்லக்கிலேருந்து இறங்குறான், பெருமாள் பார்த்துட்டார் அங்கே. அடுத்த நொடி அவள் சன்னதி வாசத்தில் வாசலில் நிற்கிறான். பெருமாள் நடக்க விடலை, அவளை நடக்க விடலை. எல்லாரும் பாண்டிய ராஜன்லேருந்து எல்லாரும் ஓடி வந்துடுறான் சன்னதிக்கு. அங்கே வந்து பெருமாள் பாதத்தை பிடிச்சி விட்டு நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உள்ளே போகிறா. அப்படியே ஐக்கியமாறா. அப்போ வந்து பெருமாள் வந்து பெரியாழ்வார்க்கு எல்லாம் சொல்லிடுறார், நான் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வருவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து மாப்பிள்ளையை வரவேற்கிற மாதிரி பெருமாள் வந்து வரவேற்றார். அன்னைக்கு வந்து அன்னையிலேருந்து பெரியாழ்வார் வந்து பெருமாளுக்கு மாமனார் ஆனார். அவதரிச்ச கதை, ஐக்கியமான கதை. பெருமாள் அவதாரம் தான், நம்மளுக்கு வந்து எத்தனை நல்லா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா இல்லையா, என்னென்ன நல்லா நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மனித பிறவி வந்து நல்லா இருக்கணும் எவ்வளவு சொல்லியிருக்கா ஆண்டாள்.
ஆமாம், இந்த பெருமாள்கிட்ட சரணம் அடையிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதான் நான் ஜனக மகாராஜா சொன்னது வந்து கர்ம யோகின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கர்மத்தால் வந்து பெருமாளை ஜெயிச்சவர். பெருமாள் வந்து பக்தி கர்மம் நம்ம அவர் நியமித்தபடி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் வச்சுக்கோ, நம்மக்கிட்ட தோக்குறதுக்கு ரெடி பெருமாள். அது மாதிரி சில பேர் வந்து கர்மத்தால் ஜெயிச்சிருவா, ஆண்டாள் வந்து பக்தியால் ஜெயிச்சா. நம்ம என்ன அது கரெக்டாக தான் நம்ம இதுமாதிரி அது வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பிரம்மமுகத்தில் வந்து பூஜை பண்ணோம்னா நம்ம நினைக்காத காரியம் கூட நடத்திக்கலாம் நம்ம. ஆமாம், ஆனால் நம்மளாலாம் சான்ஸே இல்லைனா கூட நடத்திக்கலாம். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு அது பண்ணுற பலன் கிடைக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து முதல் நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படிங்கிறது வந்து பௌர்ணமி அவன் சொன்னது கணக்கு. இன்னைக்கு வந்து வெண்மங்கல் பண்ணுறோம், ஸ்வீட் ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸ்வீட் திருக்கமே பண்ணுவேன் சாயந்தரம் அது அப்படியே பௌர்ணமினால அந்த கோதுமை மாவு பிரசாதம் பண்ணுவேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் இந்த கோதுமை மாவு திருக்கணும் பண்ணுறேன். சரி, கோதுமை ரவையெல்லாம் துளிகொண்டு பைத்தமரம் போட்டு குக்கரில் வைக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை இதில் வச்சாலும் வச்சு நல்லா குழசில் ஆக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டேன். 26 நாள் நெய்யணும் பால் ஒன்றும் வரும் இல்லையா, அதனால் நெய் சேர்த்துக்கவே மாட்டான், நெய்யும் பாலும் சேர்த்துக்கவே மாட்டான். அதனால் இது நானும் இந்த வாட்டி நெய் சேர்க்கல, உப்பு போட்டிருக்கேன். இந்த மிளகு ஜீரகத்தை வறுத்து வச்சு இப்போ பொடி பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வெறும் வந்ததில் வறுத்துட்டு அந்த வறுத்த சூட்லேயே இஞ்சி சீச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு போட்டுறேன். நான் திருப்பாவையில் வந்து 30 பாசுரங்களில் ஆண்டாள் சொல்லியிருக்கா, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, செய்ய வேண்டியவை எவை அப்படின்னு சொல்லியிருக்கா. செய்ய வேண்டியவை அப்படின்னா பெருமாளையே நினச்சிட்டு இருக்கணும், பெருமாள் திருவடியிலேயே நினச்சிட்டு இருக்கணும், பக்தியிலேயே இருக்கணும் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கா. செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்க்கும்போது நெய் சேர்க்க வேணாம், பால் சேர்க்க வேணாம், கண்ணில் மை இட்டுக்க வேண்டாம், தலையில் பூ வச்சுக்க வேண்டாம், பெரியவா எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவா என்ன சொல்லுவா, ஜென்ரலா வாசப்படியில் உட்காந்து தலை வராத, ஆத்துக்குள்ள நகம் கட் பண்ணாத, யாரையும் வந்து மரியாதை குறைவா யாரையும் பேசாத அப்படின்னு சொல்லுவாள்ல பெரியவாள்லாம். அதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு வாக்குவாதம் பண்ணாம அதை அப்படியே கேட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்றான். பெரியவா எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாலும் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா நான் வந்து உங்களுடைய வயசு கம்மி அப்படிங்கிறத வந்து ஒரு அடக்கமாக அதையும் சொல்கிறான். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறான். 26 நாள் வந்து நெய்யுண்ணும் பாலுண்ணும், 27வது நாள் அக்காரவடிசல். நான் அக்காரவடிசலே நடிச்சுன்னு இருக்கக்கூடாது, நம்ம வந்து பக்தியை நடிச்சுக்கோங்க. இந்த பண்ணுறோம் இல்லையா அந்த பொங்கலை நெய் விதம் நட்டு அதை வந்து மத்தியானம் எடுத்துப்பா, நைட்டு வந்து ஸ்லைட்டாக ஏதாவது டிஃபன் எடுத்துப்பா, எடுக்க முடியாத டிஃபன் கஞ்சி அப்படி எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கவே இருக்கா, நிறைய பேர் இருக்கா. ஆமாம், அதான் நோம்புங்கிறது. அதான் திருப்பாவை அப்படின்னா, பாவை அப்படின்னா தமிழில் வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. பெண்ணிலிருந்து நோம்பு வரைக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு இந்த பாவை அப்படின்னா. பாவை அப்படிங்கிறா இந்த இடத்துல பாவை அப்படின்னு சொல்றது வந்து நோம்பு விரதம் அப்படின்னு. திருப்பாவை அப்படின்னா புனிதமான நோம்பு, புனிதமான விரதம் அப்படின்னு அர்த்தம். திருப்பாவை அப்படிங்கிறது வந்து புனிதமான நோன்பு, ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாதை, நமக்கு ஈஸியான பாதை. இதை ரொம்ப சொல்ல மாதிரி பெருமாள் அடைஞ்சிடலாம். ஆமாம், இந்த ரொம்ப இது வந்து ரொம்ப ஸ்லோகம் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆமாம், நார்மலாக நம்ம லைஃப்பில் அப்படியே டீல் பண்ணிவிட்டு அப்படியே ஆண்டாள் கையை பண்ணி பிடிச்சின்னு போயிடலாம். ஆமாம், நீ அப்படியே என்னையும் கை பிடிச்சி கூட்டின்னு வந்துடுவேன், நான் பின்னால் வந்துடுவேன். இறக்க வச்சோன்னா கொஞ்சம் கட்டியாகும், வெந்துருத்துனா நம்ம வந்து சூடில் போட்டுக்கலாம். ஸோ அது சொன்ன பெரிய பெரியார் சொன்ன மாதிரி சமைக்கும் போது கூட நம்ம அந்த கவசம் போட்டு சமைச்சோம்னா அந்த வாசனை நம்ம போகாது, அது ஆண்டாளுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நம்ம இது என்ன பண்ணி பக்கத்தில் பண்ணி சாப்பிட்டு போகும்போது கொஞ்சம் வாசனை வரதானே செய்கிறது இல்லையா, அதே ஃபேஸ் மாஸ்க்கு. அதனால தான் இப்போ இந்த மைக்ரான் மைக்ரான்னு வந்துடும், அதுவும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அந்த வாசனையை நுகராம அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொடுக்கலாம் பெருமாளுக்கு. இன்னைக்கு ஆண்டாள் ஃபர்ஸ்ட் நாள், இன்னைக்கு பிரசாதம் ரெடி, வெண்மங்கள் தயார். ஓகே, தேங்க்ஸ் ஜெஸ்ட்.